கடலூரைச் சேர்ந்த பல்வேறு மாற்றுக் கட்சியினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எம்எல்ஏவுமான அருண்மொழி தேவன் ஏற்பாட்டில் திமுக, விசிக, ஐஜேகே, மதிமுக, அமமுக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அக்கட்சிகளில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு மேற்கு மாவட்ட திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருக பிரகாஷ் தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் சத்தியமங்கலம் கொங்கு பேரவையைச் சேர்ந்த புங்கார் ஊராட்சி துணைத் தலைவர் பிரபு மற்றும் ஆந்தியூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுக வார்டு பிரதிநிதி ராமன் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாநகர் மற்றும் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த திமுக, அமமுகவில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அஸ்தம்பட்டி வடக்கு பகுதி அமமுக செயலாளர் விஷ்ணு பார்த்திபன் தலைமையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோன்று அமமுகவைச் சேர்ந்த மேச்சேரி ஒன்றிய மகளிர் அணி இணைச் செயலாளர் செல்வி அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து கொங்கணாபுரம் ஒன்றிய திமுக விவசாய அணி தலைவர் மணி தலைமையில் 20க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.